guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் தோஹா அல்வாதான் சென்டர்ல இருக்க கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். சோ இங்க இருக்க பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கோல்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கண்டிப்பாக எல்லாருக்கும் கோல்ட் ஜுவல்லரி மேலே இருக்க க்ரேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஆன்டிக் ஃபினிஷ் இருக்குது, அதாவது பிளாக் கொஞ்சம் டாமினேட் ஆகிற மாதிரி இருக்க பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு ஷார்ட் செயின், ஷார்ட் நெக்லஸ் அண்ட் ஷார்ட் ஹாரம் பார்க்க போகிறோம். ரெண்டும் பார்த்திங்கன்னா 73 அண்ட் 53 grams அந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. அண்ட் இதில் வந்து ஸ்டோன் வெயிட்டும் இன்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கம்மல்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிளாக் ஃபினிஷ் அங்கங்கே இருக்க மாதிரி ஒரு ரெட் ஸ்டோன் வச்ச பிளாக் அண்ட் ரெட் அண்டு மேட் ஃபினிஷ் கோல்ட் கான்ட்ராஸ்டில் இருக்கக்கூடிய மாதிரியான பேட்டர்ன். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே. அண்ட் இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்க சாரீ பார்த்திங்கன்னா பிளாக் வித் சேம் மேட் ஃபினிஷ் சரி இருக்க சாரீ. ஸோ இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு இந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குது பார்க்குறக்கு. அண்ட் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எதர் மேட் ஃபினிஷ் ஆர் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா 53 grams ஆகுது, 63 grams ஆகுது, கூட ஸ்டோன் வெயிட்லாம் இருக்குது. நான் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே ஒரு கிறிஸ்டல் கம்மல் கூட தான் பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த செட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் அந்த நெக்லஸ் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அந்த பால்ஸ் ஆகட்டும், அந்த நிறைய ரோ லேயர் லேயராக இருக்கிறது சரி, எந்த ஒரு நல்ல சில்க் சாரீ கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து எப்பயுமே வந்து சில்க் சாரீ பிளெயினாக இருந்துச்சுன்னா ஜுவல்லரி வந்து நல்லா ஹெவியாக உங்களுக்கு வந்து நல்ல ஜுவல்லரியோட டிசைன்ஸ் தூக்கலாக இருக்க மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். வேறஸ் நீங்கள் வந்து சாரியில் நிறைய பிரிண்ட் இருக்க மாதிரி கட்டினீங்கன்னா நீங்கள் ஜுவல்லரி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ரொம்ப ஸ்டோன்ஸ் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான சாரிக்கு நல்லா கார்ஜியஸான கிராண்டான டிசைன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த சோக்கர் அண்ட் இந்த ஒட்டியானம் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ கிராம்ஸ் ஆகுது மொத்தமாக, இது ஒரு பிரைடலாக நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு நான் இந்த வீடியோ கிளிப்ஸோட எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க வளையல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ரெட் ஸ்டோன்ஸ் வச்ச வளையல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான அந்த சோக்கர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கழுத்து ஃபுல்லாக நிறைவாக இருக்குது. ஸோ எந்த ஒரு மிடில் ஹாரமும் தேவைப்படாது. அண்ட் அந்த ஹாரமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக அந்த சோக்கரோட பால்ஸ்க்கு காம்ப்ளிமெண்டிங்காக இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஹிப் பெல்ட், அதாவது ஒட்டியானம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நடுவில் இருக்க பீஸ் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து 195 grams கிட்ட ஆகுது அந்த ஒட்டியானம். அண்ட் இந்த வளையல் வந்து ஒன்னொன்னும் 28.23, இன்னொரு இது வந்து 17 grams கிட்ட ஆகுது. அண்ட் இந்த சோக்கர் பார்த்திங்கன்னா மாங்காவை க்ராஸாக வச்சுருக்க மாதிரியான பேட்டர்ன். அண்ட் இந்த ஹாரத்தில் எனக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக மெஹந்தி டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் வந்து அந்த இன்ட்ரென்சிகேட் ஒர்க்கில் அந்த ஸ்டோன் ஆகட்டும் அந்த பேட்டர்ன் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 95 grams கிட்ட ஆகுது அந்த ஹாரம். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு எல்லோ கோல்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ இந்த பிரைடல் காம்போ எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக சேர்த்து 54 severance ஆகுது. ஸோ இதுதான் அதோட பிரேக் டவுன் உங்களுக்கு. அடுத்து குட்டி குட்டி பொடியான எமரால்டு அந்த மாதிரி இருக்க ஜுவல்லரி இப்போ நான் காமிக்க போகிறதெல்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இதோட ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் டேக்ஸ் இது வெயிட் எல்லாமே நான் உங்களுக்கு டேக் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் தெரியலையோ அங்கே வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 36 grams ஆகுது. அண்ட் சின்ன அந்த நெக்லஸ் வந்து 30 grams ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு மஞ்சள் கலர் சாரீ, அந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலர் சாரீலாம் கட்டிட்டு இந்த மாதிரி ரூபி நெக்லஸ்லாம் புடையில ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா 62 grams ஆகுது இந்த சோக்கர் மாதிரி இருக்குது இந்த நெக்லஸ். அண்ட் இந்த ஆரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிங்கிளான லேயரில் இருக்கறனால அது ஒரு தனி அழகாக இருக்குது. ஸோ மேலே திக்காகவும் கீழே தின்னாகவும் போடையில் அதோட அழகே தனி. ஸோ இந்த பேட்டர்னும் அதே மாதிரி தான். இந்த கம்மல் என்ன பேட்டர்னோ அது அப்படியே நெக்லஸ்லேயும் வச்சுருக்காங்க. 8 grams கிட்ட ஆகுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாலே ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி தான். இது வந்து எமரால். ஸோ இது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி பீஸ் ரேட்டில் கொடுத்துட்ருந்தாங்க. பட் இப்போல்லாம் கோல்டுக்கு என்ன ரேட்டோ கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகையில் அந்த ரேட்ஸும் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எமரால்ட் அண்ட் ரூபிக்கு வந்து உங்களுக்கு அந்த கேரட் ப்ரைஸ் என்ன வருதோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸிங் போட்டு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெட் கலர் ஸ்டோன் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கறக்கே ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் அந்த சாரீ கூடயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்க அந்த நெக்லஸும் அந்த இதுவும் வந்து நல்லா சூப்பராக தூக்கி காமிக்குது. இதே நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரியோ ஒரு பிங்க் கலர் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட் எடுக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஜுவல்லரி கூட எப்பயுமே தூக்கலாக தெரியணுன்னா உங்களோட சாரீ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஜுவல்லரிக்கு நல்லா தூக்கி காமிக்கணுன்னா நீங்கள் சாரீ வந்து சட்டலாக இருக்க மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பிளெயினான ஆரம் அண்ட் பிளெயினான ஒரு நெக்லஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கையில் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன சாரீ கட்டுறோம் அண்ட் என்ன மாதிரி ஜுவல்லரி அது கூட போடுறோம் அப்படிங்கிறதுலையும் வந்து உங்களோட ஜுவல்லரி தனித்துவமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அரக்கு கலர் அந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் பாட்டில் க்ரீன் சாரீஸ் எல்லாம் கட்டி இந்த மாதிரி ஒரு சோக்கர் அண்ட் நெக்லஸ் பேட்டர்ன் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும் அண்ட் ஒரு டிவைன் கலெக்ஷனாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹெவி ஒர்க் வைக்கிற சாரீ. இது வந்து 39 grams ஆகுது. உங்கள் சாரீ ஹெவியாக இருக்கையில் இந்த மாதிரி சிம்பிளான பிளெயினான நெக்லஸ் அண்ட் இது போட்டால் அழகாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டோனில் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பிகாஸ் அது ஒரு தனி அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளெயினான சாரீ என்ஹான்ஸ் பண்ணையில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒயிட் கலர் கேரளா சாரீ கட்டையில் இந்த மாதிரி நல்ல டார்க் ஸ்டோன்ஸ் வச்ச ஜுவல்லரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் ரெட் ஸ்டோன்ஸ் இல்லை இந்த க்ரீன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஏன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே நல்லா அந்த க்ரீன் வந்து அந்த ஒயிட் பேஸில் அழகாக தூக்கி காமிக்கும். அண்ட் பார்க்கறக்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு கண்ணுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோக்கும் ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த க்ரீன் ஸ்டைலு. அடுத்து ஒரு இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் செட் ஒன்று காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் கூட ரூபி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த பூவும் அந்த நெக்லஸும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல லெஹெங்காஸ் அண்ட் ஒரு நார்த் இந்தியன் வேர் மாதிரி போடையில் உங்களுக்கு இந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சோக்கர் வச்ச ஒரு சிம்பிளான இந்த இதுவும் ஒரு நல்ல ஃப்ளாரல் கவுனும் நீங்கள் ஒயிட் கவுன் அந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் உங்களோட மோதிரமும் உங்களோட இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்க மாதிரியான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான இந்த டிசைன் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. ஸோ இப்போ இந்த மோதிரத்தோட பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 8 grams கிட்ட ஆகுது. இது வந்து 26 grams ஆகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ரெண்டும் ஒரு கையில் போட்டு பார்க்கையில். அண்ட் இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு 62 grams ஆகுது. ஸோ எகெயின் கேரட் பொறுத்து டைமண்டுக்கான சார்ஜஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ இங்கே இருக்க ஓவராலோட ஆன்டிக் அண்ட் மேட் ஃபினிஷ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக காமிக்க போகிறேன். இது வந்து இந்த மாதிரி ஸ்னேகா ஒரு சாரீக்கு கட்டியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த டெம்பிள் ஜுவல்லரி ஃபினிஷில் வரும். அண்ட் இந்த மாதிரி பால் வச்சது வந்து ஒரு நீங்கள் சிம்பிளான சாரீ கட்டிட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் விடையில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த கிறிஸ்டல் வந்து கம்மலில் இருக்கையில் இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. And in the manga mala pattern la vandu ennikkume ethana varsham aanalum fashion maarnalum neenga the manga mala potta still beautiful ah irukum vera indha mari romba trendy ana jewelry vaangna trend mudinjone ungalku vandu ad out of fashion aidum so jewelry vaangila eppayume vandu in case first time jewelry vaangineenganna indha manga mala kaasu mala adella vandu eppayume all time ungalku irukkodiyadu and eppa fashion mudinjalo ungalku vandu adu onnume aagadu so neenga andha mari jewelry vaangineenganna neenga long lasting ah irukum ungalku eppa potalum adu vanda oru natchina oru look irukum so idella ungalku andha madriyana patterns da இந்த இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒட்டியானம் அண்ட் சூப்பரான மோட்டிவ்ஸில் வந்து சங்கு அதுக்கப்புறம் கிளி எலஃபண்ட் லீஃப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸில் வந்து இங்கே இருக்க டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போது ஸோ இங்கே வந்து டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் மிச்சப்படி ஆன்டிக் ரூபி எமரால்ட் ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இது வந்து ரொம்ப அழகான ஒரு சோக்கர் ரூபி அண்ட் எமரால்டு வச்சது அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் அண்ட் அந்த ஆடுற அந்த குட்டி குட்டியாக ஆடுற அந்த முத்து வந்து பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா சஃபயர் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு டார்க் ப்ளூ எகெயின் லைட் கலர் ரொம்ப லைட் பேபி பிங்க் சாரீஸ் அண்ட் ஒயிட் பேஸ்டல் கலர்ஸ் கட்டையில் இந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கான்ட்ராஸ்டிங்காக உங்களோட ஜுவல்லரி இருக்கிற ஜுவல்லரியே கூட நீங்கள் என்ன மாதிரி சாரீ சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜுவல்லரியை வந்து கண்டிப்பாக சில ஜுவல்லரி வந்து செட் ஆகும் சிலது வந்து செட் ஆகாது அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்கட் டைமண்ட் ஸோ அன்கட் டைமண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டெலிகேட்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடியது ரொம்ப அப்படியே ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே சமயம் இதுக்கு வந்து நல்லா இந்த ஹோல் சாரியே வந்து ஒரு கோல்டன் இதில் இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி இது ரொம்ப அழகாக தெரியும் அண்ட் என்னோடய எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேன் நான் ரொம்ப இது இல்லாமல் பட் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த டிசைனே வந்து தூக்கலாக தெரிகிற மாதிரி இங்கே தான் என்னோடய சாய்ஸாக இருக்கும் எப்பயுமே அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் அண்ட் இந்த க்ரீன் வந்து ரொம்ப அப்சல்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஈவன் இது வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வேர் கூட போடலாம் ஈவன் நீங்கள் ஒரு பிளேசர் போட்டு கூட அந்த செட் போடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து போத் சாரீஸ் கூடையும் சல்வார்ஸ் கூடையும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம மாற்றிக்க முடியும் அவங்க வந்து 3 ஸ்டோன் அதாவது எமரால்ட் ரூபி அண்ட் சஃபயர் அதாவது ப்ளூ க்ரீன் அண்ட் ரெட் 3 கலருமே நம்ம வந்து மாற்றிக்க முடியும் ஸோ பின்னாடி வந்து நம்ம கம்மலுக்கு போடுற திருகாணி மாதிரி இதில் இருக்குது அதை கொடுத்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒரே செட்டில் நம்மளுக்கு 3 கலர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் சாரீ கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இந்த இது இருக்கு இல்லையா இந்த திருகாணி மாதிரி இருக்கிறத நீங்கள் திருப்பினா இது வந்துடும் ஸோ நீங்கள் கம்மல் எப்படி நம்ம மாற்றுவோமோ அந்த மாதிரி நீங்கள் இது வேணால் இந்த கலரில் மாற்றிக்கலாம் கலர்ஸும் நம்மளே மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கான்செப்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் அண்ட் இதெல்லாம் வந்து டைமண்டில் இருக்க வளையல்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அந்த பிரின்சஸ் மாடல் இந்த டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்க இந்த இது கூட பேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நவரத்னம் பெண்டன்ட் அண்ட் கம்மல் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து கிஃப்ட் பர்பஸ்க்கு இது பண்ணலாம் ஹஸ்பண்ட்க்கெலாம் எப்பயுமே என்ன கிஃப்ட் பண்ணோன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சு நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அன்டில் ஐ போஸ்ட் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் அண்ட் பாய்